என்னடா இங்க பாருடா ஆதிரா, ஆது குட்டி, ஆது குட்டி, அது என்ன வரணுமா? வரணும் வரணும், அம்மாட்ட போகணும். ஹலோ ஆண்டி, அக்கா, எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு எங்க அப்பா என்ன செய்ய போறாங்கன்னா, எனக்கு மம்மு பூவா ரெடி பண்ண போறாங்க. என்ன ரெடி பண்ண போறாங்க? ராகி பூவா. சொல்லு சொல்லு, இங்க பாரு, இங்க பாரு, தங்க அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு, அங்க அவங்க அம்மா நிக்கிறாங்களா? அம்மாவை பார்த்து என்ன ஒரு சிரிப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து 6 மாசம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சாப்பாடு ஊட்டலாம் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்க ஆரியருக்கு நாங்க என்ன ஊட்டினோம்னா, ராகி பால் தான் காய்ச்சி நாங்க ஊட்டினோம். அந்த சாப்பாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் நாங்க எந்த ஃபுட்டுமே நாங்க குழந்தைக்கு கொடுக்கல. இப்ப அந்த ராகி பால் எப்படி காய்ச்சி ஊட்டுறதுன்னு சொல்லி பாக்கலாமா? பாக்கலாமா? சொல்லு வாங்க. இப்ப நம்ம எனக்கு மம்மு பூவை ரெடி பண்ணலாம். மம்மு பூவ எப்படி சாப்பிடுவீங்க சொல்லு. மம்மு பூவா? சரி, ஓகே, வாங்க. இப்ப நம்ம ராகி பால் எப்படி காய்ச்சி களி மாதிரி கிண்டது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப 1 கிளாஸ் ராகி நைட்டே ஊற வச்சிடணும். 4-5 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி பிடிச்சு ஊற வச்சிருங்க. நைட்டே ஊற வச்சிடணும். காலையில என்ன பண்ணணும், தீட்டு 1-2 தடவை கழுவிட்டு தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன அஜிமா பிடிச்சுக்கோ பாரு, விளையாட்டு பொருளா இது, இது டவல் தான் இது. சரி போங்க, ரெண்டு பேர் போங்க. என்ன தூங்கிக்கிட்டு இருந்தா? அவ ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. இப்ப இதை வடிகட்டிக்கிறேன். ராகி பால் தான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம மதர் ஃபீடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்னு ஆரம்பிக்கும் போது ராகி தான் சேர்த்து. ஏன்னா ராகி பார்த்தீங்கன்னா, ராகி பால் வந்து நமக்கு வந்து தாய்ப்பாலுக்கு இணையானது வந்து ராகி பால் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து ராகி பால் கொடுங்க. இப்போ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வேஸ்டி துணி வச்சுக்கோங்க. வேஸ்ட் துணி வச்சு தான் வடிகட்டணும். இப்படி இதை வடிகட்டிக்கிறேன். இது கீழே பால் வருது பார்த்தீங்களா, இந்த பால் வச்சு தான் நம்ம காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா இந்த அடிச்சு வச்சதுலேருந்து பால் நல்லா வரும், ஃபில்டர் ஆகி வரும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்த சக்கையை திருப்பி இதில் போட்டிருக்கிற மிக்சியில் இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா திருப்பி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ இதையும் அரைச்சிட்டேன், இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ராகி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. டெய்லியுமே ஒருத்தரை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ இதையும் வந்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இது 2வது நாள் எடுத்துருக்குறேன். 1st நாள் வந்து பாதிக்கு மேலே மொபைலில் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகலை, இந்த காய்ச்சினது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் மறுநாள் கிண்டும் போது பாதியிலேருந்து நான் எடுத்துருக்குறேன். இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீடே கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஓகே, மற்றவங்க வந்து மதர் ஃபீடே கொடுக்கறதுக்கு பாருங்கள். 1 வருஷம்க்கு அப்புறம் கூட சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் அவாய்ட் பண்ணது நல்லதுன்னு தான் சொல்றாங்க. கொடுக்காதீங்க, பிஸ்கட்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. அதெல்லாம் மைதா பார்த்தீங்களா, பிஸ்கட்லாம் கொடுக்கவே வேண்டாம். அதே மாதிரி சாக்லேட்டும் கொடுக்க வேண்டாம். சாக்லேட்லாம் கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்கும். அதனால அதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து இந்த ராகி பால் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து செர்லாக்கு நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் செர்லாக்கு வந்து வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பிருந்தா வந்து அவரோட சேனல்ல போட்டிருக்கா, லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. நாங்கள் எதுவுமே கடையில் வாங்கல, எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தான் எல்லாம் அரைச்சி நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு 3 ஃப்ளேவர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அரிசி போட்டு அது வீடியோ போட்டிருக்கேன்ல, அது வந்து அரிசி கஞ்சிக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இன்னொன்று செர்லாக் வந்துட்டு அரிசி உளுந்தம்பருப்பு எல்லா பருப்புமே போட்டு, பாசி பருப்பு, அப்புறம் வந்து என்னது என்னென்ன பருப்பு, தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி சக்கையெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி நம்ம எடுத்துடுறோம். எல்லாமே போட்டு இப்போ இந்த தண்ணி மட்டும் வச்சு நம்ம காய்ச்ச போகிறோம்.
ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு வந்து திக்காக காய்ச்ச முடியும். இது ஒரு 1 வீக் 3 டேஸ் இது கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் செர்லாக் மாதிரி அரைச்சி கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு 1 வீக் கழித்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ராகிலாம் சேர்த்து சத்துமாவு மாதிரி அரைச்சி கொடுங்க. பாத்திரம் கரண்டி எல்லாம் தனியாக அவனுக்குனே வச்சிடுங்க, அதாவது குழந்தைங்களுக்கே தனியாக வச்சிடுங்க. நான் அவன் சொல்லி பேரனை மற்ற பற்றி நான் சொன்னதுனால அவன் சொல்லிட்டேன், பேரனை பேத்தி அவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து வச்சுடுங்க. சிம்லேயே வச்சுக்கிறேன், சூடாகிடுச்சு, சிம்லேயே வச்சு நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது எப்போ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, காலையில இருந்தோட நீங்கள் ஃபீட் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணி போல இதை நீங்கள் 9:30 அடுத்த ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுங்க, இங்கே வாங்க, இங்கே பார்த்துட்டே இருந்தால் நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் அப்படி பேசுகிறேன் நான். பாருங்க திக்காயிடுச்சுல, காலையில் எழுந்தோடனே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். காலையில் எழுந்தோடனே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 9:30 போல் இது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் திருப்பி ஒருத்தர் ஃபீட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 3 மணி போல நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப வந்து செர்லாக் வந்து கரைச்சி அதையும் காய்ச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் அதே மாதிரி நீங்க ஃபீட் பண்ணுங்க. நான் 3 மணி கொடுக்கறது இல்ல, 4:30 அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செர்லாக். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவனுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா, அப்ப 9 அப்ப மத்தியானம் ஒரு 1 மணி அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திருக்கும் போது 12:30 ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு சாயந்திரம் போல திரும்ப நீங்க வந்து இது பண்ணி கொடுக்கலாம், செர்லாக் செர்லாக் கரைச்சு கொடுங்க. நல்லா இந்த மாதிரி திக்காகி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல எடுத்து குடிப்பாட்டுற மாதிரி வரணும். இப்படி கொண்டு வா, கைதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து கொடுத்தோம், காய்ச்சி கொடுத்தேன். ஏன்னா வந்து எப்படி சாப்பிட்றான்னு தெரியல, அதனால வந்து கொஞ்சம் தனியாக தான் காய்ச்சி கொடுத்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபீட் பண்ணும்போது நான் இருந்தேன், அங்கே தான் இருந்தேன். குருவார் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தனியாக தான் காய்ச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியா இந்த கன்சிஸ்டன்சில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கட்டியா இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் போதும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். ஆனால் மதர் ஃபீட் கொடுக்கறது மட்டும் நிப்பாட்டாதீங்க, 1 வருஷம் வரைக்கும் குறைஞ்சது 1 வருஷம் வரைக்கும் கொடுங்க, நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து செர்லாக்லாம் கொடுக்குறீங்களே, நீங்கள் அரிசி இதெல்லாம் கரைச்சி கொடுக்குறீங்களா, அரைச்சி நீங்கள் கொடுக்குறீங்களே, ஒரு இது கொடுத்தீங்கன்னா 3 டேஸ்க்கு கொடுங்க. மாற்றி மாற்றி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம், ஒரு நாள் இதை கொடுத்துட்டு ஒரு நாள் இன்னொன்று கொடுத்து அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம். நான் 3 நாள் கண்டினியூஸா வந்து அந்த அரிசி செஞ்சேன்லமா, அதுதான் கொடுத்தேன். அப்புறம் நேத்துல இருந்து வந்து 4th டேல இருந்து வந்து ஓட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன், அது கொடுத்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எது சேருது சேரலங்கிறது நம்ம கொடுக்கும் போதுதான் தெரியும். நம்ம அது இதுன்னு மிக்ஸ் பண்ணோம்னா எது சேருது எது சேரல அப்படிங்கறது நமக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அவ்வளவுதான், இப்ப திக் ஆயிடுச்சுல, இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறினோடனே திக் ஆயிடும், இந்த மாதிரி இருக்குது இல்ல, ஆறினோடனே திக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊட்ட ஆரம்பிக்கிறோம்ல, எடுத்து எடுத்து ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுவோம்ல, அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி தண்ணி விட்டுடும். ஆமா, அதனால இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவனுக்கு ஊட்டுற கிண்ணம் ஸ்பூன் டம்ளர் எல்லாம் தனியா வச்சுக்கோங்க, நம்மளோட கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படிதான் சாப்பிடுவாங்களா மம்மு? குழந்தைங்களுக்கு வந்து எப்போ இருந்து சாப்பாடு ஊட்டுறது கரெக்டான ஏஜ்னா, கரெக்டான மாதம் அப்படின்னா, நம்ம கையில் கொடுக்குறோம்ல, கையில் ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க வாயில் கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல, அப்படி வாயில் கொண்டு போய் வைக்கிற ஸ்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ள ஏஜ். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கவே கூடாது. 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீடு மட்டும் தான் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ ஜும்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது கரெக்டான ஏஜ் மாதம் 6 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸ் அப்புறம் 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும் போது உட்கார வச்சுட்டு தான் கொடுங்க, படுக்க வச்சுட்டு கொடுக்காதீங்க. இவன் இப்போ 6 மந்த்ஸ் 6 டேஸ் ஓல்டுமா, அப்போ 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அவங்க வந்து கையில வாங்கி வாயில வைக்க தெரியணும். அது வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா தான் பண்ணிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடினா வந்து வாயில எல்லாம் வைக்க மாட்டான், வாங்கி மட்டும் தான் வச்சுப்பான். பொருள் கொடுத்தா வாங்கி வாயில வைப்பான், ஆனா வந்து சாப்பாடு பொருள் கொடுத்தா வந்துட்டு வாய் திறக்கவே மாட்டான். பாரு கொமட்டிட்டு வரு, அந்த டம்ளர் கூட தண்ணி ஊத்தி வைக்கணும்.
இந்த சூடு வந்து மிதமான சூடாக பார்த்து கொடுக்கணும். சரி 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 சரி. இப்படி உட்கார வச்சுட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி கொதிக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு இப்போ ஓட்ஸ் செர்லாக் ரெடி. இது ஆடினதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துடலாம். நல்லா கட்டி ஆயிடுச்சு, இன்னும் ஆடினா இன்னும் கட்டி ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.